Hi guys, welcome to my channel Magali. Innoda channel neenga first time paakringa marakama innoda channel la subscribe pannunga. Innikku namba loan ah vandu eppadi adaikkiradhu nu pathina oru video da vandu paaka porom. Loan ah vandu namba eppadi la vandu samalikkala eppadi la namba vandu save panni adaikkala nu pathi video. Adukku munadi oru humble request marakama channel la subscribe pannunga. Nammalku pathinga na nariya perukkum நிறைய விதமான கடன்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து சமாளிக்கிறோம் அப்படின்றது பற்றி இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ லோன் வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து சமாளிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எவ்வளோ சின்ன கடனோ பெரிய கடனோ அது எவ்வளோக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு டைரியில் வந்து எழுதி வைக்கணும். 25,000 இல்லை 50,000 100,000 அது மூணு பார்ட்டாக பிரித்து எழுதி வைக்கணும். எல்லாருக்கிட்டே எனக்கு இவ்வளோ லோன் இருக்குது, நான் இவ்வளோ இஎம்ஐ பட்டிருக்கேன், எதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு நம்ம இஎம்ஐ கால்குலேட்டர் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதில் கேல்குலேட் பண்ணிக்கணும். எதுக்கு அதிகமாக வட்டி இது பண்ணுறாங்களோ நம்ம செலவுகளை குறைச்சிட்டு அந்த இதை வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி நம்ம இருக்கிற எல்லா லோன்ஸையும் வந்து அடைக்கணும். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்வலாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சேவிங் ரிலேட்டட் வீடியோ போட்டுருக்கேன்.